ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசலக்கீரையோட பயன்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரைகளில் வந்து எல்லா கீரைகளுமே வந்து அதிகமான சத்துக்கள் நிறைந்தது தான். டாக்டர்ஸ்களே சொல்லுவாங்க, கீரைகளை நம்ம உடம்பில் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதில் இந்த பசலக்கீரையோட நன்மைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பசலக்கீரையில் வந்து இரும்பு சத்து, பீட்டா கரோட்டீன், ஃபோலிக் அமிலம், கால்சியம் இந்த மாதிரி அதிகமான சத்து வகைகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த பசலக்கீரையின் இலைகள் வந்து சிறிது சிறிதாக எதிர் அடுக்கில் இருக்கும். இதனோட தண்டை கிள்ளி வைத்தாலே இது வளரக்கூடியதாக இருக்கும். இந்த பசலக்கீரை வந்து கொடி பசல, சிறு பசலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கிறது. கொடி பசலை வந்து மரங்கள் செடிகள் மாதிரி அதை வந்து பற்றி அது வளரக்கூடியதாக இருக்கும். சிறு பசலை வந்து தரையோடு தரையாக வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது தான். குளிர்ச்சியான இடத்திலும் காய்ந்த இடத்திலும் வந்து வளரக்கூடியதாக இந்த பசலக்கீரை இருக்கும். இதனோட இலை வந்து எள் உருவத்தில் எந்தயம் வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா, அதனோட அளவு பருமன் தான் இருக்கும். இதனோட இலையும் கொடியும் வந்து சிவந்த மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த பசலக்கீரையோட மருத்துவ பயன்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பசலக்கீரை வந்து இதய நோய் வராமல் நமக்கு தடுக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து வரும் சில நரம்பு வியாதிகளை கூட வராமல் தடுக்கிறது. பசலக்கீரையில் இருக்கக்கூடிய சில ரசாயன பொருட்கள் வந்து பார்வை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறது. பசலக்கீரையில் அதிகமான பச்சையம் வந்து உள்ளது. இந்த பச்சையமானது உடலில் கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த பசலக்கீரைக்கு இருக்கிறது. பசலக்கீரை வந்து இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் ஹீமோக்ளோபின் ஆகியவற்றின் உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்கிறது. இந்த பசலக்கீரையை நாம் சாப்பாடில் சேர்த்து நாம் சாப்பிட்றதுனால உடல் வந்து பருமனாவதில் இருந்து நாம் தப்பிக்கலாம். எப்பொழுதுமே வந்து உடல் வந்து நல்ல மினுமினுப்பாகவும் கட்டுக்கோப்பான மேனியே தான் வந்து நமக்கு இருக்கும், பருமன் வந்து ஆகாது. பசலக்கீரை வந்து வாய்ப்புண்ணுக்கு வந்து ஒரு மிக சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம். பசலக்கீரையில் ஃப்ளேவோனாய்டு, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் இருக்கிறதுனால புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறது. இந்த கீரையில் மக்னீசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து இரத்த அழுத்தத்தை ஒரே சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இந்த கீரை குளிர்ச்சித்தன்மை கொண்டதாகும். இதனால் வந்து குளிர்ச்சியான தேகம் கொண்டவங்க இந்த கீரை அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த பசலக்கீரையில் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து மிகவும் சுலபமாக ஜீரணமாகி உடம்பில் ஒட்டுகிறது. எனவே தான் வந்து இரத்த சோகை நோயாளிகளுக்கு இது ஒரு மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுக்கு உதவும் சிவப்பு சத்து ஹீமோக்ளோபின் இதில் வந்து அடங்கியிருக்கிறதுனால, புரதங்களை பலப்படுத்தக்கூடிய அமிலங்களும் இதில் இருக்கிறதுனால இரத்த விருத்தி உண்டாகும். சோடியம், ஃபோலோசின், கால்சியம் இதில் இருக்கின்றன, ஆனால் கொழுப்பு சத்து இதில் இல்லை. இதனுடைய இலை சாறு சிறிது தேன் சேர்ந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீர்க்கோவை குணமாகும். இந்த கீரை சாப்பிடும்போது தாது கெட்டிப்படும், மூளைக்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இலையை வாட்டி தலையில் பற்று போட்டாங்க அப்படின்னா தலைவலி கூட குணமாகும். இதனுடைய இலைகள் வந்து சிறுநீர் போக்கு தூண்டுவது. இலையின் சாறு குழந்தைகள் மற்றும் கருவுற்ற பெண்களின் மலச்சிக்கலை போக்குறதுக்காக பயன்படுகிறது. பிசின் போன்ற பொருள் கொண்ட இலைகளின் பசை கட்டிகளின் மீது பச்சாக போடப்படுகிறது. பசலக்கீரை மலத்தை வந்து நல்ல இலக செய்கிறது, எரிச்சலை தணிக்கிறது, திசுக்களின் அளவை இது குறைக்கிறது. இதனால் வந்து உடல் வளர்ச்சி வறட்சி ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அதனோட வியாதியை கூட இது வந்து குணப்படுத்துகிறதா இருக்கும். அதனால் அந்த வறட்சி ஏற்படுறதுனால நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வாக இந்த பசலக்கீரை இருக்கிறது. இந்த பசலக்கீரையில் மிளகு, பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம ரசம் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் பசலக்கீரையில் வந்து நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு சத்துக்கள் அதிகமாகத்தான் கிடைக்கும். ஆட்டுக்கறி, கோழி, கறி, மீன், முட்டை இதிலெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய புரதம் வந்து இந்த பசலக்கீரையில் நமக்கு கிடைக்குது. அதுவும் மிக குறைந்த செலவில் நம்ம கிடைக்கிறதுனால நாம் இந்த பசலக்கீரையை நாம் பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பசலக்கீரையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ.